வெல்கம் டு இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருக்க டெம்பா சேனல் நான் அருண் நம்மளை சில பேர் பார்த்தீங்கன்னா டீக்கு வந்து பயங்கர ஃபேனாக இருப்போம் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான ஒரு மசாலா டீ ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அட்லீஸ்ட் ஒன் டைம் இந்த மாதிரி ஒரு மசாலா டீ போட்டு குடிச்சு பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது செய்யறது வந்து ரொம்ப கஷ்டமெல்லாம் கிடையாது வீட்டில் இருக்க ஒரு ஆறு பொருள் எடுத்து தட்டி அதை வந்து சாதாரண டீல போட்டு கொதிக்க வச்சோம் அப்படின்னா அதுதான் மசாலா டீ அது என்னென்ன பொருள் அப்படின்னா பட்டை கிராம்பு ஏலக்காய் மிளகு சுக்கு அப்புறம் ஜாதிக்காய் இதுதான் அந்த அந்த ஆறு பொருள் ஸோ வாங்க அந்த மசாலா டீ எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறேன்னு சொல்லி உங்களுக்கு காமிக்கிறேன் ஸோ இதுதான் மசாலா டீக்கு நான் போட போகிற பொருள் நான் இன்றைக்கி ஒரு டம்ளர் மட்டும்தான் வைக்கிறேன் அப்படிங்கிறனால எல்லாமே கம்மியான அளவு தான் எடுத்துருக்குறேன் இது வந்து பட்டை சின்ன பீஸு ரொம்ப சின்ன பீஸ் ரெண்டு அப்புறம் இது என்ன அப்படின்னா கிராம்பு வெறும் அரை கிராம்பு தான் அடுத்து வந்து ஏலக்காய் ஒரு மூணு பீஸு அடுத்து இது என்ன அப்படின்னா ஜாதிக்காய் ஜாதிக்காய் நம்ம ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் போடணும் ரொம்ப அதிகமாக போட்டோம் அப்படின்னா அந்த வாசம் ரொம்ப இறங்கிடும் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா மிளகு அடுத்து இது வந்து சுக்கு சுக்கு இல்லை அப்படின்னா இஞ்சி கூட போட்டுக்கலாம் மேலே தோல்ச்சி இஞ்சி போட்டுக்கலாம் ஸோ இதுதான் வந்து மசாலா டீக்கி போட போகிற பொருள் இது எல்லாத்தையும் வந்து ஒரு உரலில் போட்டு கொட்டி லைட்டாக பவுட்ரு மாதிரி பண்ணிக்கலாம் ஸோ இப்போ எல்லா பொருளையும் வந்து லைட்டாக இடிச்சு எடுத்தாச்சு ஸோ ஒரு டம்ளர் அப்படிங்கிறதுனால அளவு எல்லாம் கம்மியாக இருந்தது ஸோ அதனால் போட்டு நான் உரில் தட்டிக்கிட்டேன் இதே ஒரு மூணு டம்ளர் நாலு டம்ளர் பண்ணீங்க அப்படின்னா ஸோ நம்ம போடுற குவான்டிட்டியும் அதிகமாக இருக்கும் ஸோ அதனால் நம்ம மிக்சியில் கூட போட்டு அரைச்சி பவுடர் பண்ணிக்கலாம் ஸோ அவ்வளோதான் ரெடி பவுடர் ரெடி போய் டீ வைக்க வேண்டியது தான் ஸோ இப்போ டீக்கு தேவையான தண்ணி ஊற்றியாச்சு அடுத்து வந்து டீ தூள் போடலாம் மசாலா டீக்கு வந்து டீத்தூள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டோம் அதாவது நார்மலாக போடுறத விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டு நல்லா கொதிக்க வச்சோம் அப்படின்னா டீ வந்து நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்கும் அதே மாதிரி நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஸோ டீத்தூள் போட்டாச்சு டீத்தூளோட சாயம் நல்லா இறங்கட்டும் ஸோ இப்போ டீத்தூள் நல்லா கொதித்து உள்ள சாயம்லாம் இறங்கிருச்சு நல்லா கொதிக்க ஓடணும் அப்போ தான் டீ வந்து ஸ்ட்ராங்கான ஒரு பேஸ் கிடைக்கும் மசாலா டீக்கு நல்லா கொதிச்சிருச்சு அடுத்து வந்து நம்ம அரைச்சி வச்ச இந்த மசாலா பவுடரை உள்ள கொட்டி இதையும் வந்து கொஞ்சம் நல்லா கொதிக்க விடலாம் ஸோ நெக்ஸ்ட்டு இதுவும் நல்லா கொதிச்சிருச்சு நம்ம கடைசி ஸ்டேஜ் நம்ம பாலை ஊற்றிடலாம் ஸோ பாலை ஊற்றி கொஞ்சம் நல்லா கொதிக்க விடணும் பால் பொங்கணும் நம்ம வந்து நிப்பாடிக்கூடாது கொஞ்சம் சிம்லேயே வச்சு நல்லா கொதிக்க விடணும் ஸோ இப்போ டீ வந்து பொங்கி வரப்போகுது நம்ம பொங்க விட்டுறக்கூடாது கொஞ்சம் அடுப்பை சிம்லேயே வச்சு திருப்பி நல்லா கொதிக்க விடணும் ஸோ ஒரு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுட்டு நம்ம வடிகட்டி எடுத்துடலாம் ஸோ டீ நல்லா கொதிச்சிருச்சு ஸோ நமக்கு தேவையான அளவு சர்க்கரை ஆட் பண்ணி நம்ம வடிகட்டி டீ எடுத்துடலாம் மசாலா டீ ஃபைனலாக ரெடி ஆயிருச்சு இந்த மாதிரி ஒரு மசாலா டீயை போட்டு குறிப்பாக ஒரு மழை வர நேரத்தில் இல்லை அப்படின்னா நமக்கு தலைவலி அந்த மாதிரி நேரத்தில் இந்த ஒரு டீயை குடித்தோம் அப்படின்னா உண்மையாலுமே அவ்வளோ இதமாக இருக்கும் நம்ம குடிக்கிற ஒரு ஒரு முடக்கு தொண்டையில் இறங்க இறங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ அவ்வளோ இந்த வீடியோ உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் கீழே லைக் சப்ஸ்கிரைப் இதெல்லாம் ப்ரெஸ் பண்ணுங்கள் பாய் நம்ம அடுத்த இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்